கல்யாணிய பாடி தான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. ஏன் மாமா அடம் பிடிக்கிறீங்க? கல்யாணிய பிடிக்கிறேன்னா பண்டரிபாய் கிட்ட சொல்லுங்க, இல்ல மயிலாவதி கிட்ட சொல்லி பாட வைங்க. மாப்ள அவங்க ராகத்தை பத்தி சொல்றாங்க. ஓ கல்யாணி பிடிக்கலன்னா அடானா இருக்கு, மோகனா இருக்கு, முகாரி இருக்கு, எத்தனை இருக்க. ஐயோ வேண்டாமே தாத்தா, நீங்க எந்த ராகம் பாடினாலும் ஒரே மாதிரியா இருக்கு. எல்லா ராகத்தையும் ஒரே மாதிரி பாட முடியாதுமா ஜானகி. நாளைக்கு இவங்க ரெண்டு பேரையும் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்க, மாப்பிள பையன் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டான், இவங்க என்னத்த பாடுவாங்க? அப்ப ஒண்ணு செய்யுங்க, ரெண்டு பேருக்கும் முகாரி ராகம் சொல்லி கொடுங்க. ஈஸி, முகாரியே சொல்லி கொடுத்துறேன். சும்மா இருங்க, நீங்க சொல்லி கொடுக்கறத நாங்க பாடினோம், இந்த ஜென்மத்துல எங்களுக்கு கல்யாணம் நடக்காது. ஏய் குமாரே, என்ன இது பெரியவங்கங்கற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம? சின்ன வயசுல எங்க அப்பா அவளை பாட்டுனா உங்க அப்பா அப்படியே மயங்கி விழுந்துருவாரு இல்லீங்க? ஐயோ ஐயோ, ஒரு சமாச்சாரம், சின்ன வயசுல நான் கிழவன் வீட்டுல குடியிருந்தேன். கிழவன் அடிக்கடி வாடகை போட்டு அரிப்பாரு, அவர் பேசாம இருக்கணுங்கிறதுக்காக அவர் நல்லா பாடுற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். அவமானம் அவமானம் மாப்பிள்ள, என் பாட்டுக்கு நீங்க ஒருத்தர் தான் ரசிகர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களும் கை விட்டீங்க, நான் வரேன். லவ்லி ரோஸ், மை காட், செம்பருத்தி பூ என்ன அழகா இருக்கு. டாடி நான் அதை எடுத்துக்கிட்டுமா? மம்மி இந்த செம்பருத்தி பூ என்ன எடுத்துக்கிட்டுமா? தேங்க் யூ டாடி, பாய். பாத்தியா, இதுக்காக நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தோமே, குழந்தைங்க எடுத்துட்டு போயிடுச்சு. இதே மாதிரிதான் நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைகளை எடுத்துட்டு போயிடுவான். நாம ரெண்டு பேரும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துக்க வேண்டியதான். பாருங்க போ, இந்த டாக்டர் ஊசி போடுறாங்கறாரு. என் பொண்ணுக்கு ஊசி போட்டா 25 ரூபாய் தான குடுக்கறாரு மாப்பிள. நீங்க வராம இருக்கிறதுக்கு 100 ரூபாய் குடுக்கறேன்ற, அப்புறம் ஏன் இங்க வந்து வந்து கழுத்தா இருக்கிறீங்க? மாமா, உங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுங்க, ஆனா கெடுத்துறாதீங்க, அவளுக்கு கண்டிப்பா ஊசி போடணும். எனக்கு எதுக்கு ஊசி? நான் நல்லா தான இருக்கேன். நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும், போடுங்க. இருங்க மாப்பிள, இவர் மனுஷாளுக்கு ஊசி போடுறவர் இல்ல, மாட்டுக்கு ஊசி போடுறவர். என் பொண்ணுக்கு போட்டா கண்ணுல இருந்து பொல பொலன்னு தண்ணியா வருது. அவர் கிடக்கா நீங்க போடுங்க. ஏன் சார், நீங்களே பெரிய டாக்டர் ஆச்சு, நீங்களே உங்க ஒய்ஃபுக்கு ஊசி போடலாம்ல, என்ன கூப்பிட்டு ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? கேவலப்படுறீங்கிறதுக்காக தான் நிறைய படம் கொடுக்குறேன், நீங்க போங்க போங்க. ஊசி வலி ஊசியில இல்ல, உங்க அப்பா போடுற சத்தத்துல இருக்கு. பட்டுமா வந்து கவனிச்சுக்கிறேன். சாட்சிகள் பாக நமக, சத்திய ரூப நமக. இவர் ஆனர், நான் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து வாதாடினாலும் என்ன பிரயோஜனம்? எல்லா ஜட்ஜிகளுமே எனக்கு எதாவது தீர்ப்பு வழங்குறாங்க. என் கட்சிக்காரர் முன்னாடி நான் தலை குனிய வேண்டியதா இருக்குது. மறுபடியும் சொல்றேன், இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கலாம், ஒரு சன்னிதானத்துல தேங்க ஓடிக்கிற மாதிரி என் மண்டியை ஒடிச்சு செத்து போயிருவேன். நான் வர்றேன். ஐயோ, என் கேஸ், என் பேப்பர். யுவர் ஆனர், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அபசகுணம் பிடிச்ச மாதிரி கோர்ட் போகும்போது என்ன தள்ளி விட்டீங்களே. ஐயோ பாவம், இந்தாங்க உங்களுக்கு தெரியுது, அந்த கடவுளுக்கு தெரியலையே. இங்கே தேங்க்ஸ்ங்க யுவர் ஆனர், நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. என்னங்க இது அபசகுணம் பிடிச்ச மாதிரி கோர்ட் போகும்போது? நீங்க கேஸ்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு. பிரார்த்தனையா? சொல்லுங்க, சொல்லி என் உயிரை காப்பாத்துங்க. இந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிக்கலாம், கோர்ட் வாசல்ல ஒரு மரம் இருக்கு, அதுல கட்சிக்காரங்க என்னை கட்டி தொங்க போட்டுருவானுங்க. பணம் வேற வாங்கிட்டேன். விஷயம் பெருசா இருக்கிறதுனால பிரார்த்தனையும் பெருசா இருக்கும், பரவாயில்லையா? எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்லைங்க, இது என் உயிர் பிரச்சனை, சீக்கிரமா சொல்லுங்க, மறந்துட்டு போறீங்க. அந்த பிரார்த்தனைக்கு பேரு அடாவடி பிரார்த்தனை. அடாவடி பிரார்த்தனையா? பேர் நல்லதா இருக்குது. அது செஞ்சா ஜெயிக்கிறது கேரண்டியா? டபுள் கேரண்டி. பிரார்த்தனை சொல்லுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த கோயில் குளத்துல 1008 முழுக்கு, 108 சிதற தேங்காய், 18 கொல வாழைப்பழம், 9 கிலோ கற்பூரம், 90 கட்டு ஊதுவத்தி. இது என்னங்க சுண்டக்கா, அப்படி செய்யறேன். ஆனா ஒண்ணு, இந்த அறாவடி பிரார்த்தனைய நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும். அமக்களை பத்தி யோ ராணர், நான் வர்றேன். 1008 முழுக்கு, 108 தேங்காய், 18 கோல வாழைப்பழம், 9 கிலோ கற்பூரம், 90 கட்டு ஊது. என்ன கூட்டம்? சமையல் கேஸ் வெடிச்சு 5 பேர் இறந்துட்டாங்க. 5 பேரா? 5 பேர் இல்லையா, 6 பேர். 6 பேரா?
ஏங்க தெரிஞ்சு என்ன பண்ண போற போய் யூ காண்ட் என்டர் மேடம் வை காண்ட் ஐ என்டர் நான் யார் தெரியுமா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் மிஸ் அருணா फ्रॉम சூரியோதயம் சூரியோதயம் நியூஸ் பேப்பரா ஆமா அந்த பத்திரிகையோட சீஃப் ரிப்போர்ட்டரே நான்தான் உங்க அடையாள கார்டு வாட் அடையாள கார்டா எவ்வளவு தைரியம் உங்களுக்கு என்ன பார்த்து அடையாள கார்டு கேக்குறீங்களா என்ன உங்க கார்டு உங்ககிட்ட கேட்காம அடுத்தவங்க கிட்ட கேட்க முடியும் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன் ஆமா புதுசுதான் இன்ஸ்பெக்டர் என் கார்டு எப்பவும் வீட்ல வச்சிட்டு வரதா பழக்கம் அதே மாதிரி இன்னைக்கு வச்சிட்டு வந்துட்டேன் வேணும்னா நாளை காட்றேன் இத பாருங்க இந்த செய்தி இதோட போட்டோக்கள் ஃபர்ஸ்ட் எங்க பத்திரிக்கையில தான் வரணும் யூ நோ தட் ஆசை இருந்தா போதாதுமா அடையாள கார்டு வேணும் அப்படினா அலோ பண்ண மாட்டேங்கறீங்க டெஃபினட்டா மாட்டேன் என்ன பகச்சிட்டீங்க நாளைக்கு என் பத்திரிக்கையில உங்களை தொலைச்சு எடுத்துருவேன் கெட் அவுட் காய் குலமே உடன் பிரவா சகோதரர்களே நாட்ல நடக்கிற அநியாயத்துக்காக போராடுவோம் போலீஸ் பண்ற அக்கிரமத்தை ஒழிப்போம் போலீஸ் ஒழிக என்னைய அது நான் பாட்டுக்கு லோ லோன்னு கத்துறேன் சொல்லுங்கயா ஒழிக சொல்லுங்கயா போலீஸ் ஒழிக போலீஸ் ஒழிக போலீஸ் ஒழிக போலீஸ் ஒழிக சூரியோதயம் பத்திரிகை ஒழிக ஐயோ எது சொன்னாலும் ஒழிகன்னு சொல்றீங்க ஏன் பத்திரிகையா வாழ்கன்னு சொல்லுங்க சூரியோதயம் பத்திரிகை வாழ்க சூரியோதயம் பத்திரிகை வாழ்க சூரியோதயம் பத்திரிகை நீங்க கலாட்ட பண்றது பத்தாதுன்னு ஜனங்களையும் கலாட்ட பண்ண தூண்றீங்களா இன்ஸ்பெக்டர் நான் யாரன்னு தெரியுமா நீங்க யாரன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும் அந்த மமதையில தான் எல்லாரும் குற்றம் செய்றாங்க அந்த பேக்ரவுண்ட பார்த்து பயந்து சலுகை கொடுக்கிற இன்ஸ்பெக்டர் நான் இல்ல உங்களுக்கு உங்களுக்கு எப்பாவது ஹார்ட் அட்டாக் வரணும் அப்பதான் தெரியும் என்னடா அருமை எங்க அப்பா யார் தெரியுமா டாக்டர் சத்யமூர்த்தி a famous heart surgeon na yeda enak heart attack varad appadiye vandala na unga appa kitta poga maten vera nalla doctor ah paathu poga mister neenga enna inge kootittu vandhadhe enga appa ku therinjathu avar ungala summa vida maatar unga mela court la case poduvar podattume neenga police station ku vandhadhu pathala na court ku vandha avamana padunga idu paarenga en kobathai kelaradinga naalai kaalaila en pathrikaiyila ungala thovachi eduthuven appadi thoikkiradhukku ungalku romba aasiya irundha inge constable's uniform neraya irukku thovachi eduthittu vaanga you 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 Shut up, Miss Suryodayam. Suryodayam, adu na vela seira pathrikaiyoda peru. Yen peru Aruna. Miss Aruna Sathyamurthy. All right. Unga veettu phone number enna? 446633. Yo, thalliya. Hello? Town police station la irundhu inspector pesuren. Na doctor Mrs. Sathyamurthy pesuren. Enna vishayam? Unga ponnu Miss Aruna inge remand la irukku. Yen ponnu என்ன உளறீங்க? எஸ் பெரியவங்க யாராவது வந்து ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு போங்க. என்ன இன்ஸ்பெக்டர்? ஊருக்கு புதுசா? அப்படி தான் நினைக்கிறேன். நான் யார் தெரியுமா? உடனே என் பொண்ண ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல இப்போ நான் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஆளே இல்லாத இடம். யாரேங்கடா திரியற இடம்? காடு, முதுமலை காடு. கேள்விப்பட்டிருக்கியா? அந்த இடத்துக்கு ஓட்டிடுவேன். முதல்ல அத செய்யுங்க. அதான் என் சொந்த ஊரு. ரொம்ப நாளா நான் அங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிட்டு இருக்கேன். அவங்க கொடுக்க மாட்டேங்கறாங்க. உங்க புண்ணியத்திலாவது அது கிடைக்கட்டுமே. ஷட் அப். என்ன என்னைய எடுத்து பேசுறியா அப்பா உங்க இல்ல அப்பா என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்பா கூப்டா இருக்க மாட்டாரே இறியா இரு உன்னை கவனிச்சுக்கறேன் அப்பா அப்பா ஐயோ என்னம்மா 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 என்னாச்சு இனிமே என்ன ஆகணும் நம்ம அருணால அவளை அரெஸ்ட் பண்ணி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டரே எனக்கு ஃபோன் பண்ணான் நம்ம அருணாவையா ஆமா எனக்கு அப்பவே தெரியும் தேச தொண்டு சமூக தொண்டு இப்படி ஏதாவது ஒரு தொண்டு செஞ்சு ஜெயிலுக்கு போவான்னு இப்ப என்ன தொண்டு செஞ்சா அப்போ அப்போ நேரக்கால தெரியாம விளையாடறீங்க போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரு நானா ஆமா எதுக்கு ஜாமீன்ல கூட்டிட்டு வரதுக்கு இந்தாமா போலீஸ் ஸ்டேஷனா ரயில்வே ஸ்டேஷன் ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி நினைச்சியா ஜாலியா போயிட்டு வர்றதுக்கு அங்க காக்கி சட்டை கைவலங்கு லாக்கப் எல்லாம் இருக்குமா போலீஸ் தான் பயப்படுறீங்களா ஆ உனக்கே பயப்படாதவ அவங்களுக்கா பயப்பட போறேன் ஏதாவது ஒண்ணுடக்க ஒண்ணு பேசிட்டேனா என்ன உள்ள புடிச்சு வச்சிருவானுங்க அப்புறம் எங்க ரெண்டு பேத்தையும் நீ ஜாமீன்ல எடுக்க வேண்டி வரும் ஆமா எனக்கு தெரியும் ஏம்பா நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் உட்கார்ந்துட்டீங்களே என்ன தெரியுமா இது உங்களுக்கே நல்லா இருக்கா இதுவே உங்க பொண்ணா இருந்தா அப்ப பறந்திருப்பீங்களே இப்ப உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது எம் பொண்ணு தானே பரவால இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் அவளுக்கு ஒரு அப்பா இருக்கார்ல அந்த அப்பாவுக்கே போன் பண்ண எனக்கு தெரியும் நீங்க ஒண்ணு சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல தெரியுமா நம்பர் என்ன அதுல இருக்கு பாரு ஹலோ நான் டாக்டர் மிஸ் சத்யமூர்த்தி பேசுறேன் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் கனெக்ஷன் கொடுங்க சாரி மேடம் அவர் பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு யோ நான் அவர் பொண்டாட்டி பேசுறையா அர்ஜென்ட் விஷயம் கொடு பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு இப்ப டிஸ்டர்ப பண்ண கூடாது
I am Dr. Satyamurthy. I am Inspector Venkatesh. Glad to meet you. But I am not. Well said, Dad. Semma nose cut. Officer, ஒருத்தர கைதி பண்றதுக்கு முன்னாலே அவங்க யாரு அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னா அவங்க யோகியதாங்கறத புரிஞ்சுகிட்டு கைதி பண்ணணும். சார், நான் கவனிக்கிறது குற்றத்தை தான். குற்றவாளியோட சுற்றத்தையோ செல்வாக்கையோ இல்ல. என்ன காரணத்துக்காக காலையில இருந்து அவளை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க? இங்க நடக்கிற சர்வாதிகார ஆட்சியில ஜனநாயக ஆட்சி. You are correct, sir. அதனாலதான் உங்க பொண்ணு ரொம்ப சேஃபா சௌகரியமா இங்க உட்கார்ந்து. என்ன தப்பு பண்ணா? பொது இடத்துல குழப்பத்தை உண்டாக்குனாங்க, போலீஸ் அவமானப்படுத்தினாங்க. சார், நான் செய்தது உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம், உங்க செல்வாக்க பயன்படுத்தி என்ன நீங்க தண்ணில்லாத காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம். ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். டியூட்டி இஸ் காட், சின்சியாரிட்டி இஸ் தி கிரேட்டஸ்ட் திங் இன் தி வேர்ல்ட். Very good. Very good, my dear boy. I appreciate you. You are correct. கடமைதான் கடவுள். நான் சும்மா உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு அப்படி ஆக்ட் பண்ணேன். I'm sorry. சார், நீங்க டாக்டரா இல்ல ஆக்டரா? ஆக்டரா? ஆக்டிங்க பத்தி எனக்கு ஒரு மண்ணாங்கட்டி கூட தெரியாதுப்பா. நான் ஒரு சாதாரண ஆளு. 3 மணி நேரம் ஆச்சு. மாடி ரூமுக்குள்ள போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டு நான் எவ்வளவு கெஞ்சியும் திறக்க மாட்டேன்றா மாப்பிள்ள.
ஜானகி ஜானகி அருணாவை கூட்டிட்டு வந்து கதவை துற. ஏய் ஜானகி என் முட்டாள் கதவை துற. தெரங்கம்மா பாவம் காலையில இருந்து என் மக காப்பி கூட சாப்பிடல. ஐயா சத்தத்தையே காணமே, ஒருவேளை அம்மா உள்ள தூக்கு மாட்டிட்டு தொங்குறாங்களோ. அறிவு கெட்டவனே, நானே நொந்து போயிருக்கேன், கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாதரா. தூக்கு மாட்டிக்கிறதாவது அவளுக்கு அவ்வளவு தைரியம் அது. இப்ப பாருங்க கொஞ்ச நாளில அவளை வெளியே வரவழைக்கிறேன் பசங்களா. டோம் எங்க வீட்டு மகாலட்சுமியே மங்கைய திலகமே மாதர் குல மாணிக்கமே சிந்தையில் நான் தினம் பாடும் என் சிந்து பைரவியே கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுவோம் உன் நலமேனி தேவியின் கோவில்தான் திறந்திட கூடுமோ திருமுகம் மலர்ந்திட தரிசனம் கிடைக்குமோ கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுவோம் உன் நலமேனி போல ஒரு பால் மரம் பூ மரம் வாய்த்தவள் நீ இங்குதானே உன்னை நானே அறிவேனே மடியில் தாங்கி உனை தாயன கொஞ்சிய தகப்பனை அழ வைக்கலாமா இது ஏம்மா இங்கு பாமா தேவி வா இங்கு வா கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுமோ உன் மலந்தேனி மூடி ஒரு நாடகம் ஆடிட சோகங்கள் அலையன மோதும் அடிப்போதும் பிடிவாதம் மனையில் மாலையிட்ட நாயக நானடி மானத்தை வாங்குதல் பாவம் என்ன கோபம் மனசாபம் கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுமோ உன் நலமேனி தேவியின் கோவில்தான் திறந்திட கூடுமோ திருமுகம் மலர்ந்திட தரிசனம் கிடைக்குமோ
கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுமோ உன் மலமேனி ஐயோ உங்க அம்மா வக்கமா வராடி தாங்கடி தாங்கடி ஐயோ உருக்க போறா போன மச்சி திரும்பி வந்தா பூமணத்தோட அடிய சக்காலத்தி சக்காலத்தி அக்கா நான் கை குழந்தையா இருக்கும் போதே நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்க இந்த சமுதாயத்துல நீங்க தனியா நின்னு உங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணி என்ன நீங்க வளர்க்கறதுக்காக பட்ட கஷ்டங்களை சொல்ல முடியாது எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க தான் அப்படிப்பட்ட உங்களை யாரோ மர்மமா கொலை செய்துட்டாங்க அவங்களை கண்டுபிடிச்சு தூக்கல தொங்க விடுறதுக்காக தான் நான் இந்த போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்தேன் அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் மம்மி அம்மா என்ன என்ன குழைறீங்க அது வந்து நீயே சொல்லுடி நீயே சொல்லுடி என்ன பீடிக ரொம்ப பலமா இருக்கு விஷயத்தை சட்டுபுட்டுனு சொல்லிட்டு இடத்தை காலி பண்ணுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு வேணும் இல்ல மம்மி உங்களுக்கு அர்ஜென்ட்டா 2000 ரூபாய் தேவை எவ்வளவு 2000 அடிச்சனா பாரு என்னமோ பலட்சமா கேக்குறிய அப்படியே பணத்துக்கு செலவு இருக்கு மம்மி என்ன செலவு இப்பவே சொல்லிட்டா த்ரில் இருக்காதுமா அது அப்புறம் சஸ்பென்ஸ் உங்க சஸ்பென்ஸ் எனக்கு தேவையில்ல நான் பணம் தர போறது இல்ல போங்க அது இல்ல மம்மி ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ் மம்மி இத பாருங்க நான் உங்களை ப்ளீஸ் பண்ண போறது இல்ல என் பாஸ்ல இருந்து ஒரு காசு கூட நான் ரிலீஸ் பண்ண போறது இல்ல போங்க நீ மம்மி ஏன் கத்துறீங்க ஆமா அப்பனுக்கு புள்ளைங்க தப்பாம பிறந்திருக்கு டாடி ஏமா ஏன் அழுவறீங்க அம்மா ஏதாவது திட்டாளா திட்டினா பரவாயில்லையா வெளியே போங்கடி சொல்லிட்டாங்க வெளியே போங்கன்னு சொன்னாளா நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா எந்த தப்பும் பண்ணலையே ஆஸ்ட்ரோல் 2000 அது கேட்டதுக்கு இப்படி 2000 ரூபாய் கேட்டதுக்கு திட்டி வெளிய போச்சனா ஆமா அவளுக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு ஏய் ஏ வாய் மூடுங்க ஏற்கனவே அவங்க கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க இப்போ அவங்களை கூட்டிங்க உங்களை கொடுக்க விடாம பண்ணிடுவாங்க எவ்வளவு வேணும் 2000 ரூபாய் 2000 ரூபாய் போதுமா போதும் பாசி எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு பாத்து வாங்கிங்க போதும் பா போதுமா ஒன்னு செய்வோம் நான் ஒரு பிளாங்க் செக் கொடுக்கறேன் இஷ்டத்துக்கு ஃபில்லப் பண்ணிங்க டாடினா டாடிதா थैंक यू டாடி थैंक यू டாடி என்ன என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்கு பொண்ணுங்க கேட்ட பணத்தை அப்பா அள்ளி கொடுத்துட்டார் போல இருக்கே என்னது பணமா ஓ அதுக்காக இவ்வளவு நாள் ரெண்டு பேர் குறையோ வளைய குறைஞ்ச ஆளுங்களா நான் ஒரு மரமண்டே நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே புரியுது பணம் கேட்டா நான் அள்ளி கொடுத்துறேனா ஹேய் பகடிங்க பகடி இந்த வீட்ல உங்க அம்மாதான் அம்மா அப்பா தெய்வம் எல்லாம் அவ இஷ்டப்படி தான் இதெல்லாம் நடக்கணும் பொண்மணிகளா ஆமா நான் எதுக்கா வந்தே பாத்தியா நான் அடிக்கடி சொல்வேனே உனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தியா போச்சு ஞாபகம் மறதி ஜாஸ்தியா போச்சு இத பாருங்க ஞாபகம் மறதி ஞாபகம் மறதினு சொல்லிட்டே இருந்தீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் சரி சரி இப்போ எதுக்கா வந்தே ஆ என் சாவி கொத்த காணுமே நீங்க பாத்தீங்களா நான் தான் எடுத்தேன் அப்ப குடுத்துற வேண்டியது தான பக்கத்துல வா குடுக்குறேன் அப்புறம் வேற ஏதாவது குடுத்துருவீங்க சாவி குடுக்க தான் கூப்பிடுறவா வா 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 கண்ட இடத்த சொல்லிக்கிட்டா எப்படி ஐயோ ஐயோ பகல்ல என் மூளை கெடுக்கிறாளே வாங்க டாடி வண்டர்ஃபுல் டெக்கரேஷன் நல்லா இருக்கு இதெல்லாம் எதுக்கு யாருக்கு உங்களுக்கு எங்களுக்கா ஏ இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் 20th wedding anniversary ஆமா எனக்கு தான் மறந்து போச்சு நம்மளுடைய வெட்டிங் டே நீயாவது ஞாபகப்படுத்திக்க கூடாது
உனக்கு அழகான பிரசன் கொடுத்திருப்பேனே. வேணும்னு தான் சொல்லல, சாதாரணமாவே ரொமான்டிக் பர்சன். இது வேற சொல்லிட்டேனா ரொமான்டிக் மூட் ஜாஸ்தியா போயிடுமேன்னு. இவள்கிட்ட என்ன ரொமான்டிக் மூட்ல தான் இருக்க. அதே ஸ்வீட்னஸ், அதே இது, அதே. ஐயோ என்னப்பா இது? என்னடி லொய்யோ லொய்யோ, என்ன இது? சிகரெட் குடிக்கிறீங்க? கொப்பல் சொத்து தாண்டி சிகரெட் பிடிச்சா என்ன? அம்மா பார்த்தா வீடு ரெண்டு ஆயிடும். கிழிச்சு விடுவா. கொப்பாவை கண்டு நான் பயப்படா நினைச்சா? குடும்பம் நல்லபடியா நடக்கணும் இல்ல, அதுக்கா பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ற, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஏமாப்ள என்ன குடும்பம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு பேசிட்டு இருக்கீங்க? குழந்தை எல்லாம் என்ன சொல்றாளுங்க? குழந்தைகள் இவளுங்க கோட்டாளுங்க, அவங்க அம்மாவை காமிச்சு என்ன பயமுறுத்துறாளுங்க. ஆமா, உங்க பொண்ணு என்ன பெரிய குந்தாணி கருப்பிய, அவளை கண்டு நான் பயப்படணுமா? எதுக்கு பயம், வெளியில இருந்து பார்த்தா அப்படித்தான் தெரியுது. குடும்பத்துல ஒரு அனுசரணை தானே, விட்டு கொடுத்து போக வேண்டியதுதான். என்னங்க மம்மி வராங்க. வாமா. என்ன என்ன எங்க மகாநாடு? மகாநாடாவது மண்ணாலட்டியாவது. இவ்வளவு நாள் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது நினைச்சுட்டு இருந்தேன். வயசாயும் கொப்பருக்கு திமிர் போல, கையில பாரு. ஐயோ மாப்ள குத்து புஞ்சில பாட்டு பாடுறீங்க, பெரியவராச்சேன்னு பொறுத்துக்கிட்டோம். ஆமா, இந்த வயசுக்கு மேல இப்படி விடுறீங்களே, எப்படி பொறுத்துக்கிறது போறேன்? எப்ப இருந்துப்பா உங்களுக்கு இந்த பழக்கம்? ஒரு மாசத்துக்கு நீங்க தொடக்கூடாது. ஒரு மாசத்துக்கா? ஆமா. ஐயோ, ஒரு சிகரெட் தானே குடிச்சா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அந்த ஸ்மெல் போறதுக்கே அவ்வளவு நாள் ஆகும். ஐயோ, இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு தாங்காதுமா? ஒரு மாசத்துக்கு எனக்கு தாங்காதுமா? இவ்வளவு ஆசை இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியுதா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அந்த கேலண்டர் பாருங்க. பாத்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு தேதி 31, இன்னையோட இந்த மாசம் முடியுது. நாளையில இருந்து அடுத்த மாசம். ஓ, அப்படி ஒரு கணக்கு இருக்கா? விளக்கு கணக்கிட்டுமா? ஐயோ, வேணாம் வேணாம், விளக்கணச்சா நீங்களும் தூங்க மாட்டீங்க. விளக்கு இருந்தா எனக்கு தூக்கம் வராது. டியர் டாக்டர்ஸ், இருதய அறுவை சிகிச்சையில் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் அரிய சாதனையை செய்திருக்கிறார். பல முன்னேறிய நாடுகளில் கூட முடியாது என்று கைவிடப்பட்ட இதய நோய்களை குணப்படுத்தி உலக புகழ் கண்டவர். அவர் நமது பாரத நாட்டிற்கே ஒரு ரத்தினமாக திகழ்கிறார். அவரை பாராட்டுவதில் நமது மருத்துவக் கழகம் மிகவும் பெருமை அடைகிறது. Friends, let us celebrate the occasion. என்ன சத்தியமூர்த்தி, என்ன உட்கார்ந்துட்ட? வா தண்ணி போடுவோம். தண்ணியா? எனக்கு பழக்கம் இல்லை, நீங்க போய் போடுங்க. சீஃப் கெஸ்ட் நீங்க தானே சார், ஃபங்க்ஷனே உங்களுக்காக தானே, நீங்களே தண்ணி போடலன்னா பழக்கம் இல்லப்பா, நீங்க போய் போடுங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சத்தியமூர்த்தி தண்ணி போட்டு வீட்டுக்கு போனா வைஃப் கதவை திறக்க மாட்டாங்களே என்னவோ? என்ன கதவை துறக்கலன்னா ஏறி குதிச்சுட்டு போற, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்படின்னா சத்தியமூர்த்தி வைஃபுக்கு பயந்தூர் போல் இருக்கு. ஹெச்பி எனக்கு பழக்கம் இல்ல, அதனால தண்ணி போட வேண்டாம் நினைச்சேன். போடுவோமா? வா போடு வா. ஏப்பா நிக்கிறீங்க, உட ஊத்து. வீடு குடிச்சிட்டு வந்திருக்கா? வீட்டை கட்டவனா கொஞ்சம் பயபக்தி வேணும், எதிலுமே நிதானம் வேணும். இவதான் நல்ல வீடு, ரொம்ப ஒபீடியன்ட் வீடு. நீ சாரா குடிச்சிருக்கியா? இல்லைங்க ஐயா. குடிச்சிட்டு வந்து வீட்டுல வேலை செய்யறாடி? குத்து 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 உள்ள டிஸ்பெட் பண்ணிக்க போவியா? ஐயா, கடவுள் மேல மூணு தரம் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே குடிச்சது இல்ல, இனிமே குடிக்கவும் மாட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன். இனிமே குடிச்சிடும். அம்மா கூப்பிடு. அம்மா
அம்மா அம்மா மடையா 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 எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடாதேன்னு கோர்ட்ல கூட பகல்ல தான் கூப்பிடுவாங்க ராத்திரிலயே கூப்பிடுவாங்க ஏ கழுதை கழுதை அவ தூங்கும் போது அப்படி தான் கூப்பிடுவான் நான் தான் அவ இப்படி கூப்பிட சொன்னேன் கூப்டா பேசாம வரணும் ஐயோ குடிச்சிட்டேன் பாக்குறியா நீந்துன்னாய் குடிப்பேன் குடித்து கொண்டே இருப்பேன் நான் குடித்து கொண்டே என்ன எச்பி நினைச்சியா பொண்டாட்டி பயந்தவன் நினைச்சியா யாருக்கு யாரு பயப்படுறது ஐயோ ஐயோ என்ன அடிச்சிட்டாரே அடிச்சிட்டாரே கோபால குப்தா அவன பெரிய அறுப்புக்கார ஆறுமுகமா பயந்துவன் நினைச்சியா மெட்ராஸ் பார்க்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இந்த வீட்டுல உட்காந்துக்கினே தபாச்சுக்கிட்டு இருக்கேன் பேட்டா உனக்காவே ஒரு ரவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு மாப்பிள நீங்க சிகரெட்டை புடிச்சாலே என் பொண்ணு பொல பொலன்னு கண்ணீரை உதுப்பா நீங்க சாராயத்தை குடிச்சிட்டு பயல பழைய புத்தி போகலையே இது சாராய இல்லடா காஸ்ட்லி விஸ்கி எல்லா கழுதையும் ஒண்ணுதான் காசு சமாதானத்து வரைக்கும் அத்துவே லட்சியம் அப்பா 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 சிகரெட் குடிச்சா சிகரெட் குடிச்சா கோச்சுக்குவியா ஒவ்வொரு நாள் நான் சிகரெட் குடிக்க கூடாதா குடிக்கிறாமா இல்லையா இப்பா சிகரெட் குடிக்கிறேன் குடிக்கலாம் குடிக்கலாம் நான் விஸ்கி குடிக்கும் போது தினம் நீ என் கூட கம்பெனி பண்ணணும் ஐயோ என்ன இல்லையோ பண்ணவே இல்லையா அப்படியே கொஞ்சம் மோரை குடிச்சிருங்களேன் நோ மோர் மோரை கொடுத்து எக்கே குறைக்க பாக்குறியா நான் மோர் சாப்பிட மாட்டேன் விஸ்கி தான் சாப்பிடுவேன் விஸ்கி தான் சாப்பிடுவீங்க நான் சாப்பிடும்போது நானும் குடிக்கணும் வா ரூமுக்கு வழியை காட்டு வா ரூமுக்கு வழியை காட்டு வா எங்க மேல தள்ளிக்கிட்டு போற நம்ம பெட்ரூம்க்கு இங்க தானே இருந்தது இது குழந்தைங்க பெட்ரூம்ங்க எல்லா ரூமும் என் காசு போட்டு கட்டினது நான் எல்லா ரூம்லயும் படுத்துவேன் கொண்ட கொண்ட கொஞ்சம் மோர் குடிங்க எனக்காக எத்தனை நாளைக்கு உனக்காக நான் வாடுறது இன்னைக்கு எனக்காக நான் வாழ போறேன் चलोरे तुरा बेटा पिया तो ना पिया तो नहीं तो चल रहा रे अरे रे पिया नहीं पिया तो
கொடுத்த மாமனை மாப்பிள்ளை மானத்தை வாங்குது பாவம் என்ன கோபம் மனஸ்தாபம் நம்ம பொண்ணு ரெண்டு பேரும் ஒருத்தி வக்கீலையும்
ஒருத்தி போலீஸ் காரணி லவ் பண்றா என்ன எனக்கு கூட தெரியாதுப்பா நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன் இன்னோ நீங்க கேள்விப்பட்டது இல்ல உங்க பொண்ணுங்களுக்காக நீங்க கொண்டு வந்திருக்கிற தூது என்னென்ன இழுக்க வாய் நினைச்சிட்டாங்களா ஏய் ஏய் அருணா எங்க போ எங்கயா இன்னைக்கு ரெண்டத்தையும் உண்டே இல்லன்னு பண்ணி போடுறேன் காதல் பண்றாங்களா காதல் காதல் என்ன அப்பற தட்டறதுன்னு நினைச்சிட்டாங்களா இல்ல குச்சி மிட்டாய் நினைச்சிட்டாங்களா ரெண்டு பேரே கைய கால கட்டி ரூமுக்குள்ள போட்டதா சரிப்பட்டு ஏய் என்ன என்ன விடுங்க சொல்றத கேள் அவங்கள கட்டி போடுறதுக்கு முன்னால உங்கள தான் கட்டி போடணும் ஏனா அவங்க ரெண்டு பேரையும் தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுறீங்களே என்ன இப்ப நடக்க கூடாது நடந்து போச்சு அந்த காலத்துல நீ என்ன காதலிக்கலையோ நான் கல்யாணம் பண்ணிக்கலடா தற்கொலை பண்ணி வேண்டிய انا பிளாக்மெயில் பண்ணலியோ பண்ண நீங்க நல்லவரன்னு தெரிஞ்சதுனால ஆனா அந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்களோ யாருக்கு தெரியும் கோபப்படுங்க உங்க குட்டிங்கள பொறு 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 இப்படி வா ரொம்ப உஷ்டமா இருக்கு இப்படி வா அவங்க என்ன குழந்தைகளா காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல கல்யாணத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லி தானே தீரணும் அபபேயோ அபபேயோ அப்படிங்கறீங்க பட் பட் ராகாதி ஏய் என்ன காலை புடிச்சிருக்கீங்க என்ன சமாச்சாரம் அப்பா அப்பா நான் தாண்டி என்ன சந்தேகம் உங்களுக்கு அது வந்து காரி ஆனோனா காலை புடிங்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க பெரியவங்க சொல்றபடி தான் நடந்துக்கிறீங்களா பெரிய இவ்ளுங்க என்ன சமாச்சாரம் அது அது தெரியடி எனக்கு தெரியடி நான் சொல்லட்டுமா படிட்ட நீ காவல தோது பண்ணிட்ட அப்படிதானே அந்த பையங்களுக்கு உங்களை கட்டி கொடுக்கிறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் என்னடா அடி இது கொஞ்சம் கூட த்ரில் இல்லாம டக்குன்னு சம்மதிச்சிட்டீங்க நான் த்ரில் கொடுத்தா நீங்க தாங்குவீங்களா நான் ஒரு டக்குன்னு சம்மதிக்கல ரெண்டு மாசமா உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்ல அந்த பசங்களை பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சம்மதிச்சேன் பரவாயில்ல நல்ல மாப்பிள்ளைகளா தான் புடிச்சிருக்கீங்க நானே செலக்ட் பண்ணிருந்தால இவ்வளவு நல்ல மாப்பிள்ள இருக்குது थैंक यू டாடி ஓகே ஓகே தபா நான் சம்மதிச்சா போதாது முதல்ல இந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மாவோட சம்மதத்தை அவங்க எல்லாம் என்ன கண் கலங்கறீங்க ஒண்ணு இல்ல நம்ம ரெண்டு பெண்களையும் ரெண்டு கண்கள் மாதிரி வளத்தோம் இன்னைக்கு யாரோ ரெண்டு பசங்க கையில பிடிச்சு குடுக்க போறோம் நம்ம பெண்கள் இந்த வீட்டுல ஆடுனதும் பாடுனதும் வெறும் கதையா போயிடும் போல இருக்கு அத நினைச்சா வருத்தமா இருக்கு என்னங்க இது அவங்க என்ன இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போயிட்டு போறாங்க தாய் வீடுன்னு அடிக்கடி வந்துகிட்டே இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களோட வரப்போறாங்க அந்த பேர குழந்தைங்களை கொஞ்சம் போது இந்த கவலை எல்லாம் மறந்து போயிடும் அவங்க தான் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் மாப்பிளைக்கு வேற யாரும் கிடையாது அவர் சார்பா தாம்பூலத்தை நான் வாங்கிக்கிறேன் டாடி இந்த புடவை எனக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்கு இது எனக்கு எப்படி இருக்கு டாடி நல்லா இருக்கு என்ன டாடி நல்லா பார்க்காமல நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே அம்மாவோ கடை பக்கமே வரமாட்டேன்றாங்க நாங்க எப்படி தான் செலக்ட் பண்றதா நீ எதுக்கா செலக்ட் பண்ணனும் நீங்க ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க உங்களுக்கு எதை கட்டலாலும் அழகா இருக்கும் வேணுங்கறத எடுத்துக்கங்க நான் போய் இந்த மாப்பிளைக்கு வேட்டி சட்டை செலக்ட் பண்ணிட்டு வரேன் மிஸ்டர் சத்யமூர்த்தி சௌக்கி வசதி பூர்த்தி டார்னி தெரியலன்னா சொல்லலாம் நீதான் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க எப்படி சொல்ற எவ்வளவு காலமானாலும் நீ செஞ்ச காரியத்தை என்னாலதான் மறக்க முடியுமா இல்ல உன்னாலதான் மறக்க முடியுமா என்ன உளற நீ யாரோ எனக்கு தெரியாது டார்னி டாடி இந்த படவை நமக்கு நல்லா இருக்கும்ல நல்லா இல்ல இந்த கலர் எதுவுமே உனக்கு நல்லா இல்ல அவளை கூட்டிட்டு வா வீட்டுக்கு போலாம் படவே கூட எப்படி செலக்ட் பண்றாங்க பாத்தீங்களா நான் வந்திருந்தா கூட இப்படி செலக்ட் பண்ணிருக்க முடியுமோ என்னமோ Thank you.
சத்யமூர்த்தி ஜவுளி கடையில அடையாளம் தெரியாத மாதிரி நடிச்சியே அதே ஜக்கு நான் 12 வருஷம் ஜெயில இருந்தேன் 10 வருஷமா உன்னை தேடிட்டு இருந்தேன் நாளைக்கு காலையில உன் வீட்டுக்கு வருவேன் 20000 ரூபாய் கொடுக்கறேன் இல்ல உன் ரகசியத்தை உடைச்சிடுவேன் அது உன் குடும்பத்துக்கு ஆபத்து உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு ஆபத்து ஹலோ ஹலோ கல்யாணத்துக்கு வர நம்ம சொந்தக்கார பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பட்டு சாரி பட்டு ஜாக்கெட் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுக்கலாம்னு இருக்கேன் கணக்கு போட்டு பார்த்த எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ளதா ஆகுது உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே என்னங்க பத என்னங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் உங்க கவனம் வேற எங்கேயோ இருக்கு வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சரியா சாப்பிடல நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லல ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு என்னாச்சு என்னடி தாய் எப்படி இருக்கு உடம்பு அப்பாப்பா கல்யாண ரிசப்ஷனுக்கு கர்நாடிக் மியூசிக் வச்சுக்கலாமா லைட் மியூசிக் வச்சுக்கலாமா மியூசிக் கொண்டு தான் குறைச்ச I'm sorry. நீ என்னிடம் சொல்லா
என்ன கைது செய்ய வேண்டிய காரணம்? 18 வருஷங்களுக்கு முன்னால லதாங்கிற லேடி டாக்டர்
நீங்க கொலை செஞ்சிருக்கீங்க. நீ மாப்பிள்ள இல்ல, ஒரு பைத்தியக்காரன். என் புருஷனாவது ஒரு பொண்ண கொலை செய்யறதாவது. ஏப்பா உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்காக இவ்வளவு பேர் முன்னால எங்க குடும்பத்தை கேவலப்படுத்துற? இன்ஸ்பெக்டர், எங்க அப்பா இந்த சமுதாயத்துல ஒரு கண்ணியமான பெரிய மனுஷர். அதோட ஒரு டாக்டர், அவர் இப்படி கொலை செஞ்சிருக்க முடியும்? மிஸ் அருணா, பெரிய மனுஷங்க கொலை செய்ய மாட்டாங்கன்னு சட்டம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த பெரிய மனுஷன் தான் ஒரு கொலையை செய்துட்டு அத 18 வருஷமா மறைச்சு வச்சிருக்கார். அவரால கொலை செய்யப்பட்ட அந்த லேடி டாக்டர் வேற யாரும் இல்லை, என் கூட பிறந்த அக்கா. இந்த அழகு ஜோதி, உங்க அப்பாவை கை செஞ்சிருக்காங்க. நான் உன்னை கைவிட்டுற அளவுக்கு எனக்கு அறிவு முடியோ அன்பு குடிஞ்ச போல நான் உன்னை மனசார நேசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இதுல என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்க அப்பாவுக்கு கோர்ட்ல வாதாடி இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்ன சொல்றீங்க? நம்ம கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. எங்க அப்பா செஞ்ச கொலைக்காக நிச்சயம் பண்ணின கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தணும்? உங்க அப்பா கொலை செஞ்சது வேற யாரையும் இல்ல, என் அக்காவை. அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா இருந்து என்ன வளர்த்து காத்த என் தெய்வத்தை, அவங்களோட அழகு என்ன, அவங்களோட படிப்பு என்ன, அவங்களோட எதிர்காலம் என்ன, அத்தனையை கெடுத்து அவங்களை கொலை செய்த அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறது தான் இதுவரை என் லட்சியமா இருந்தது. கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே இனிமே அவரை தூக்கு மேடையில ஏத்துவேன். அது மட்டும் இல்ல, தூக்கு மேடையில ஒரே நிமிஷத்துல உயிர் போகும், அது கூடாது. தூக்கல தொங்குறதுக்கு முன்னால அவர் அனுபவா வேதனைப்படணும், துடிக்கணும். அதுக்கு ஒரே வழி, உன் கல்யாணம் நிக்கணும். நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன், அடுத்தவங்களையும் பண்ண விட மாட்டேன். அதை கேட்டு உங்க அப்பா சிறையில சித்திரவதப்படும். சபாஷ், பழி வாங்கறதுக்காக நீங்க போலீஸ்காரரா ஆனீங்களா? இல்ல போலீஸ்காரரா இருக்கிறதுனால உங்க புத்தி இப்படி மாறிடுச்சா? இது எப்படியோ, அதுவும் ஒரு வகையில எனக்கு நல்லதுதான். என்ன, மத்தவங்களை துன்புறுத்தி பாக்குறதுல சந்தோஷம் அடையிற உங்களை கணவரை அடையறத விட காலமெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறதே மேல். குட் பை. மாமி, வெளியில தலை நிமிந்து நடக்க முடியல. எங்களை பாக்குறவங்க எல்லாம் முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஒரு கொலகாரனுடைய பொண்ணுன்னு கேலிய பேசுறாங்க. அப்பாவும் நீங்களும் 20 வருஷமா சேர்ந்து வாழ்ந்தவங்க. அவர் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லுங்க, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல? அருணா, நான் உண்மையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்த நீ உண்மைன்னு சொல்ற. இது பாரு, உங்க அப்பாவை பத்தி எனக்கு தாண்டி நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான வாழ்க்கை அவருக்கு இருக்கவே முடியாது. யாருடைய பழியையோ அவர் சுமந்துட்டு இருக்காரு. அப்பா மேல நீங்க வச்சிட்டு இருக்கிற அன்பு உங்க அறிவை மறைக்குதா? இல்ல இன்னும் அவரை பாதுகாக்க நீங்க முயற்சிக்கிறீங்களா? அவர் தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு போட்டோ தான் தெளிவான ஆதாரமா இருக்குதே. அவரை குற்றத்தை மறுக்கலையே, இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? ஸ்டாப் இட். 20 வருஷம் அவரோட வாழற அப்படினா இனிமேல் அவரோட வாழத்தான் போறேன். அவருக்கு இப்படி ஒரு கலங்க வந்துருச்சேன்னு நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க கல்யாணம் நின்னு போயிடுச்சேன்னு கவலையா இருக்கு. அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? போறேன், நேரா போறேன். உண்மை என்னன்னு அவர்கிட்டயே கேட்டுட்டு வரேன். என்னங்க, பல பேருடைய உயிரை காப்பாத்துற நீங்க ஒரு உயிரை கொலை செஞ்சிருக்கீங்கன்னா அதை என்னால நம்பவே முடியல. கத்தி உங்க ஆயுதமா இருக்கலாம், ஆனா அது ஒரு உயிரை காப்பாத்துமே தவிர அது கொலை செய்யாது. செய்யாத குத்தத்தை நீங்க ஏன் செஞ்சதா சொல்றீங்க? ஜானகி, உலகத்துல நல்லவங்க கெட்டவங்க யாரும் கிடையாது. வரக்கூடாத கஷ்டங்கள் வரும்போதுதான் நல்லவங்களும் கெட்டவங்களா மாறிடுறாங்க.
அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இந்த கொலை நடந்தது. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா நீங்க கொலை செஞ்சது ஒரு பருவ பெண். ஏன் அந்த கொலையை செஞ்சீங்க? நான் ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. ஏன் அந்த கொலையை செஞ்சீங்க சொல்லுங்க. ஜானகி பிளீஸ், அதை என்கிட்ட கேட்காதே. நீங்க சொல்லலன்னா என்னால புரிஞ்சுக்க முடியாதா? அவளுக்கும் உங்களுக்கும் கள்ள காதல், அந்த தொடர்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கொலையை செஞ்சீங்க. இத்தனை வருஷமா உங்களை கடவுளா நம்ம குடும்பத்தை கோயிலா நினைச்சு வாழ்ந்தவனா, அப்படிப்பட்ட எனக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்குதா? நீங்க எனக்கு கடவுளும் இல்ல, கடவுளும் இல்ல, நான் உங்களோட வாழ்ந்தது வாழ்க்கையும் இல்ல. இத்தனை நாள் நீங்க எங்கிட்ட காட்ட அன்பு, பேசின பேச்சு எல்லாமே தேஷம், எல்லாமே தேஷம். சட்டம் உங்களை மன்னிச்சாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். என்ன சொன்னாரு? ஏன் மம்மி பேசாம இருக்கீங்க? பாத்தியா, இதுக்காக நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தோமே, குழந்தைங்க எடுத்துட்டு போயிடுச்சு. இதே பாருதான், நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைகளை எடுத்துட்டு போயிடுவான். நாம ரெண்டு பேரும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துக்க வேண்டியதான். சாட்சிகளையும் சான்றுகளையும் தீர விசாரித்ததில் 18 வருடங்களுக்கு முன்னால் லேடி டாக்டர் லதாவை டாக்டர் சத்தியமூர்த்தி தான் கொலை செய்தார் என்பது உறுதியாகிறது. மேலும் அந்த கொலையை தான் செய்ததாக குற்றவாளியே ஒப்புக்கொள்வதால் இபிகோ 302 பிரிவின்படி இந்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது. அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்?
அம்மாவுடைய இதய துடிப்பு தீராவே இல்லை. நீங்க மாமான்னு என்ன முத முதல்ல கூப்பிட்ட பொழுது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருந்தது தெரியுமா? மருமக கூப்பிட்டதாவே நினைக்கல, ஒரு மக அப்பான்னு கூப்பிட்ட மாதிரிதான் இருந்தது. ஆனா நான் பைத்தியக்காரன், என் மகளுக்கு அப்பா அம்மா ஆண்டவன் எல்லாம் நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அத்தனையிலும் மண்ணள்ளி போட்டீங்களே மாப்பிள்ள. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. உங்களை மன்னிக்கிறதுனால என் பொண்ணோட நிலைமை மாறிடுமா? என் பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது சொத்து சுகம் கேட்டனா, நகை நட்டு கேட்டனா, வாழ்க்கை பூரா அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் தானே கேட்டேன். ஆனா அவளை காலம் பூரா கண்ணீர் விடும்படியா வச்சுட்டீங்களே பாப்பிள. மாமா, ஜானகி வாழ்க்கை பூரா நிம்மதியா இருக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியம். உண்மையை சொல்ல போனா அவ கண் கலங்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கொலையை நான் மறைச்சேன். ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் விதி விளையாடிடுச்சு. நீங்க படிச்சவர், உங்களால எதையும் மறைக்க முடியும். ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், என் மக சந்தோஷமா இருக்கணும்னு. கூடிய சீக்கிரம் என் மக சந்தோஷமா இருப்பா, அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? ஜானகிக்கு இதய துடிப்பே சரியில்லை, அவளுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணா குணமாயிடும்னு டாக்டர் சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, அவ உயிர் சீக்கிரமாவே அடங்கிடும் மாப்பிள. கடவுளே கடவுளே, சந்தோஷத்தையே காண முடியாதவங்களுக்கு சாவுதான் விடுதல், அது ஒரு விதமான சந்தோஷம் மாப்பிள. வரணும் மாப்பிள. என் மனைவியை நான் சாகுவிட மாட்டேன், நிச்சயமா அவளை நான் சாகுவிட மாட்டேன். கடவுளே கடவுளே. டாக்டர், கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி நானே உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? சொல்லுங்க டாக்டர். சாரி மிஸ்டர் சத்யமூர்த்தி, உங்க மனைவிக்கு நீங்க ஆபரேஷன் செய்யணும்னு கொடுத்த மனுவை கோர்ட்டார் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏ, என்ன சமாச்சாரம்? உங்க கையால ஆபரேஷன் செஞ்சுக்கிறத உங்க மனைவியே விரும்பல. சாரி. ஆண்டவரே ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய இதயத்தை நான் குணப்படுத்தி உனக்கு சவால் விட்டுருக்கேன், இப்ப எனக்கே நீ சவால் விடுறியா? பழஞ்சு கொடுக்க மாட்டேன், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சத்யமூர்த்தி தப்பிச்சுட்டாரா? அவசியம் இல்ல. அம்மா உயிரோட விளையாடாது, என்ன புரிஞ்சுக்க? எதை புரிஞ்சுக்கிறது? இந்தியாவிலேயே நம்பர் 1 ஹார்ட் சர்ஜன், சமுதாயத்துல சிறந்த குடிமகன், குடும்பத்துல அன்பான தலைவன், இப்படி நீங்க போட்ட பல வேஷத்தையா? இல்ல மனைவிக்கு தெரியாம நீங்க வச்சிருந்த ஆசை நாயகி, அது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க செஞ்ச கொலை, அத பல வருஷமா வெற்றிகரமா மறைச்சு வச்சிருந்த உங்க திறமை, இப்படி நீங்க உங்களுக்குள்ளேயே நடத்தி வந்த இன்னொரு வாழ்க்கையா? ஏன் கூச்சல் போடுறீங்க? மனைவி மக்கள் நம்பி இருந்த அத்தனை பேரையும் ஏமாத்தின ஒரு அசிங்கமான மனுஷன் நீங்க. இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. Get out. ஹலோ போலீஸ்.
என்ன பேச்செல்லாம் பேசுறேன்? நீ யாரு நான் யாரு? உன் வயசு என்ன என் வயசு என்ன? அஞ்சு வருஷம் தோல் மேல அஞ்சு வருஷம் நெஞ்சு மேல போட்டு வளர்த்த பெத்த அப்பறையா ஒரு சின்ன போட்டோ வச்சுட்டு இட போடுறேன்? அப்பா மேல உனக்கு உண்மையிலேயே அன்பு இருந்திருந்தா அப்பா எதுக்கா இதை தப்பு பண்ணா? எதுக்கா இதை மறைச்சானு கொஞ்சம் யோசனை பண்ணிருக்க வேணாம். நீங்களா என் மக்களா? நான் செஞ்ச பாவம். ஒருத்தவன் அவன் மனைவி மக்கள் அவரை வெறுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கண்களுக்கு அவன் செய்த குறை தெரியாது, அவன் மட்டும்தான் தெரியுமா. ஆனா உங்களுக்கு நான் தெரியல, உங்களுக்காக நான் பட்ட பாடு தெரியல, இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்ச உழைப்பு தெரியல, யாரோ என் தலைமையில சுமத்துற பழிதான் தெரியுது இல்லையா? நீங்க அலாதியா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காகவும் நான் எடுத்த ஒரு முடிவு. இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாலே நான் அசிங்கமான மனுஷனா காட்சி அளிக்கிறேன் இல்லையா? ஆனா நடந்த உண்மை தெரியுமா உனக்கு? குட் ஈவினிங். நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? கரெக்டா 1 hour. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எனக்கு ரிசர்ச் முடிய 1 மணி நேரம் ஆச்சு. நீ என்னைக்கு என்கிட்ட சொல்லாம போயிருக்க? சார், நீங்க என்ன ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க. அதை என்னுடைய கடமையா நினைக்கிறேன். கடமையா? ஆமா. தேங்க் யூ சார். இந்த சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டு தனியா வாழ பழகிக்கிட்டேன். இருக்கிற ஒரே ஒரு 5 வயசு தம்பியையும் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன். நானும் டாக்டருக்கு படிக்கிறேன். தனியா வாழற பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல பல சங்கடங்கள் வரலாம். உனக்கு எந்த சங்கடமும் வராது, நான் தான் பாதுகாப்பா பக்கத்திலே இருக்கனே. சார், நீங்க என் மேல எவ்வளவு அன்பு அக்கறையும் வச்சிருக்கீங்க, நான் ரொம்ப பாக்கியசாலி. ஆமா, வழக்கமா ஒரு கவிதை எழுதுவிய, இன்னைக்கு எழுதலையா? 6 வரி எழுதிருக்கேன், ஆனா முடிக்க தெரியல. அப்படியா? படி. கை கோர்த்து நடந்திடுவோம், கனவுலகில் பறந்திடுவோம், காலம் கணக்கில்லை, கவலைகளும் அங்கில்லை, அந்த நல்ல வாழ்வை எண்ணி ஆசை மனம் தவித்திடுதே. தன்முயற்சி வந்திருந்தால் தடைகளெல்லாம் தகர்ந்து விடும், நன்முயற்சி வெற்றி பெறும், நாளும் விரைவில் வரும். ஓகே. மெடிக்கல் காலேஜ்ல வேலை செஞ்சு கை நிறைய சம்பளம் வாங்குற, 2 மாசம் வாடகை ஏயா கொடுக்கல? மெடிக்கல் காலேஜ்ல கை நிறைய சம்பளம் வாங்குன, வாடகை கொடுத்துருவாங்களோ? மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுக்கு கடை வாங்கினேன், அதை எந்த அப்பன் கொடுக்கறது? அதை நான் தான் கொடுக்கணுமா? முதல்ல வீட்டை காலி பண்ணு. காலி பண்ணிடுவீங்களா? எதுக்கு 2 மாசம் பொறுத்து வாங்க. போங்க. அப்பா, இவர் பொய் சொல்றாரு, இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் எங்க பொய் சொல்றேன்? நீ தான் பொய் சொல்ற. என்கிட்ட பணம் இல்லீங்க. ஏன் பொய் சொல்றீங்க? உங்களுக்கு போய் சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சிருக்காங்களே. ஏமா? அப்பா, இவர்கிட்ட பணம் இருக்கிறது மட்டும் இல்ல, எங்க வச்சிருக்கோம் எனக்கு தெரியும். முதல்ல போய் அதை எடுத்துட்டு வா. வா. எங்க உள்ள பாரு. இதாங்க, இது திறந்த வீட்டுல. அப்பா, நான் சொல்லல. என்ன திருட்டுத்தனம், பணத்தை எங்க கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்காருன்னு பாருங்க. நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரா? நான் யாரோட பொண்ணு? 2, 3, 4, 5, 6. அப்பா, இத பாருங்க, 600 ரூபாய் நோட்டு. நீங்க வைக்கிற மாதிரியே தலகாணிக்கு அடியில வச்சிருக்காரு. உனக்கு அறிவே இல்ல. ஏன் சொன்ன? அவனுக்கு பணம் இல்லைன்னா வந்து திருடிடுவானே. சேச்சே, அப்படியெல்லாம் அவர் திருட மாட்டாருப்பா. ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன போய் சொல்லுவாரு, அவ்வளவுதான். இந்தாங்க, நம்ம வாடகை 300 ரூபாய், இந்த 300 உங்க பேலன்ஸ். ஏயா, பணத்தை வச்சுக்கிட்டு நீ பொய் சொல்ற. நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபசர், உங்ககிட்ட படிக்கிற பையன் உருப்பிடுவானா? இந்தாமா, இந்த ஆளுகிட்ட வாடகை வாங்குறதுக்கு நீ தான் லாயக்கு. இனிமே நீயே வந்து வாங்கு. வா வா. இவ்வளவு பணத்தை கையில வச்சுக்கிட்டு எப்படி பொய் சொல்றாரு பாருங்கப்பா. உடம்பெல்லாம் பொய். கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரு. Many more happy returns of the day. Thank you. இதான் எனக்கு கிடைச்ச முதல் அன்பளிப்பு, அதுவும் நீங்க கொடுத்தது. இதை என் வாழ்நாள் பூராவும் மறக்க மாட்டேன். ஆமா, பர்த்டேக்கு நான் ஒருத்தன் தான் கெஸ்டா, யாரும் இன்வைட் பண்ணலையா? இல்ல சார், இதான் நான் கொண்டாடுற முதல் பர்த்டே, அதனாலதான் ஒரே ஒரு கேண்டில், ஒரே ஒரு கேஸ். ஐயோ, அப்ப நான் மட்டும் தான் பாடணுமா? உங்க ஒரு குரல் போடுமே 1000 குரலுக்கு சமானம். அப்ப கட் பண்ணு, பாடிடுவேன் பாடிடுவேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன சார், வந்ததும் போறேங்கிறீங்க, இருந்து சாப்பிட்டு
போங்க. நான் சொன்னே இல்ல 5 நிமிஷம் தான். நான் போய் படிக்கணும். வரேன். ஏய், தம்பி. நான் தான் உள்ள போணும். ஏய். ஏய், உள்ள போக கூடாது. பெரிய இவர் அத வந்துட்டல்ல அப்புறம் என்ன? அத நான் கேக்குறேன். என்ன நீ? நான் தனியா இருக்கும்போது உள்ள வரேன். நடுராத்திரில யாருக்கு தெரியாம சாப்பாடு கொண்டாரு யாராவது 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன சொல்வாங்க? 4 பேர் இப்ப பார்க்க மாட்டாங்களா? அத அப்பா கிட்ட வத்தி வைக்க மாட்டாங்களா? அப்பா சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு வர மாட்டாங்களான்னு பாக்குறேன். அவ்வா எவனுமே சொல்ல மாட்டேங்கறான். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரிஞ்சவங்க கிட்ட சொன்னா புரியும், புரியாதவங்க மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட சொல்ல பிரயோஜனம் இல்ல. என்னது உன் ஆக்சன் செய்யலாம் ஒண்ணு நல்லா இல்ல. மரியாதை வெளிய போ. இத பாருங்க, உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இத நானே பரிமாறி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணாம். நான் கேட்லீ சாப்பிட்டு வந்துட்டேன். ஏவ் ஏவ் இத பாரு ஏப்போ. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா நீ எனக்கு மரியாதை வெளிய போ. நான் பொல்லாதவன். அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஆ ஆ ஆ நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க தானே சொன்னீங்க நான் பொல்லாதவன். எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு. எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது. எல்லாத்துக்கும் நீ மரியாதையா போகல. இப்ப நான் சத்தம் போடுவேன். நீங்க இத சாப்பிடல. இப்ப நான் சத்தம் போடுவேன். நாராயணா, வந்த விஷயம் இதுதான். இவன் தான் என் ஒரே பையன். பேரு ஜெகநாதன். ஜக்கு ஜக்குன்னு செல்லமா கூப்பிடுவோம். நீ சரி சொல்லிட்டா என் மனைவியை கூட்டு வந்து முறையோட பொண்ணை பாத்துறேன். என்ன படிச்சிருக்கானு நீ கேட்கவே இல்லையே. இதுவரைக்கும் நான் கேட்டா நீ பதில் சொன்ன. நீயா சொல்லிக்கிட்டு இருக்க? அதே மாதிரி இதையும் சொல்லிட. முதல்ல பி காம்னா இப்ப எம் காம்ங்கறான். ஆனா போட்டோ பிடிக்கிற நேரம் தவிர மத்தவனுக்கு எதுக்கியா கல்யாணம்? அப்படியே விட்டுட நல்லா படிக்கட்டும். ஆ டாக்டர் வாயா, வந்து இப்படி உட்காரு. உங்க கூட நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அது போட்டா இந்த எம் காம் படிக்கிற பையன்களுக்கு எல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? எம் காமா? எங்கப்பா பெரிய படிப்புங்க. பேங்க் பக்கம் போனா போதும், அவங்களே விசுகிடு புடிச்சுக்கிறதுக்கு வாங்க. பெரிய பெரிய உத்தியோகம் தான் கிடைக்குங்க. ஏன் இவ்வளவு தூரம் அவனை நம்பி பொண்ணே கொடுக்கலாம் போங்க. நீங்க என்ன டாக்டர் இல்ல கல்யாணம் தரகரா? எம்காம் படிச்சிருந்தா பெரிய பெரிய உத்தியோகம் கிடைக்குமா? நம்பி பொண்ண கொடுக்கலாமா? பெரியவர் கேட்டாரேன்னு சொன்ன நான் என்னப்பா பண்றது? எவனுக்கோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டுனா நான் நீட்டிடுவேனா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரோ ஒருத்தர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கா? உங்களுக்கு வருத்தமா இல்ல? எனக்கேமா வருத்தம், எனக்கேமா வருத்தம். இத்தனை வயசுக்கு மேலேயாவது உனக்கு கல்யாணம் நடக்க போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ கவலைப்படாத, நானே பக்கத்துல இருந்து உனக்கு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். பெரிய தியாகி, இவ்வளவு புத்தகங்களே படிக்க தெரியுதே தவிர ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியுதா? உண்மையை சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு பிரியமே இல்லையா? என்ன நீ, பிரியங்கிறது வேற நிலைமைங்கிறது வேற. இந்த நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு உத்தியோகம் தான் பெருசு. இந்த கேள்வி என்கிட்ட வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி கரெக்டா 10 மணிக்குள்ள நீங்களா வந்து ஜானகி நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லட்டி என்ன பண்ணுவேன்? சொல்லல, உங்க கண் முன்னாலே நான் தூக்க போட்டு செத்துருவேன். சாவ். சத்தியோ சத்தியோ சத்தியோ. இத பாருங்க, இந்த கிண்டல்லாம் என்கிட்ட வேணாம். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்குள்ள நீங்களா வந்து ஜானகி நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லல, உங்க கண் முன்னாலே நான் தூக்க போட்டு செத்துருவேன்.
சத்தியம் சத்தியம் சத்தியம். அடி பாவி, ஏய் ஜானகி, வேண்டா, நான் சொல்றது கேளு. அடியோ, நான் சொல்றது கேளு. ஜானகி, ஜானகி, வேண்டா வேண்டா, உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், இறங்கு, தற்கொலை பண்ணிக்காத, ப்ளீஸ். இதுவே காலையில சொல்லிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். அடி பாவி, எவ்வளவு ஈஸியா இறங்கி வர்ற. இது எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஒரு மணி நேரம் கழிச்சு வந்துருப்பானு. நீங்க ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு கோயிலுக்கு போகும்போதே நினைச்சேன். அது போட்டோம் டாக்டர் உன்னை கண்கலங்காம வச்சு காப்பாத்துவாரா? பூ போல வச்சு காப்பாத்துவாருப்பா. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சிருவான். இருதய அறுவை சிகிச்சை பற்றி புதிய ஆராய்ச்சி செய்துள்ள டாக்டர் சத்தியமூர்த்திக்கு அரசாங்கம் தங்கப்பதக்கம் பரிசளிக்கிறது. ஓ, கங்கிராச்சுலேஷன்ஸ். என்ன உட்கார்ந்துட்ட கனவு காண்ற சார்? உங்களுக்கு 100 வயசு சார், இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். என்ன கவிதை எழுதுறத பாதியில் நிறுத்திட்டு என்ன தேடியா சார்? எழுதுற வரைக்கும் படிக்கிறேன். வேணா வேணாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு சமயம் பாத்துக்கலாம். உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு கல்யாணம் நிச்சயமாயி போச்சு. இந்த பத்திரிக்கை. ஒரு மாதிரி இருக்க உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல செய்தியை கூட திடீர்னு கேட்கும் போது பேச முடியாம போகுது. கங்கிராச்சுலேஷன். தேங்க்யூ. உங்களை கட்டிக்க போற அந்த லக்கி கல் யாரு? நான் குடியிருக்கேன்ல அந்த வீட்டுக்கு சொந்தக்கார பொண்ணு. தற்கொலை பண்ணிக்குவேன் தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்திய என்ன காதலிக்க முடியா பண்ணிட்டான். பட் வெரி குட் கேர்ள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு வந்துடுறியா? சரி வரேன். என்னமோ மாப்பிள, கல்யாணம் ஆகி என் கண்ணு முன்னால கலகலப்பா குடும்பம் நடத்துவீங்கன்னு நினைச்சா நான் நேரம் உங்களுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சு போச்சு. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க மாமா, உங்க பொண்ணை பூ மாதிரி வச்சு காப்பாத்துவேன். அதனாலதான் உங்க கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். ஆனா ஒண்ணு மாப்பிள, எந்த சந்தர்ப்பத்திலையும் என் மக கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம நீங்க தான் பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, சமையல் கட்டில வெங்காயம் உரிக்கும் போது கண்ணுல தண்ணி வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. மாப்பிள வேடிக்கையா தான் பேசுறாரு அம்மா ஜானகி. அப்பா ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா லெட்டர் போடுறேன். வர மாமா. நாராயணா, வெத்தலை பார்க்க மாத்தி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலாம்னு வந்திருக்கிறோம். நீ என்ன சொல்ற? நான் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லப்பா. ஏன், என் பொண்ணுக்கும் டாக்டர் சத்தியமூர்த்திக்கும் கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஊருக்கு அனுப்பிச்சேன். இப்படி எங்களை கேவலப்படுத்தணும்னு எத்தனை நாளை காத்துக்கிட்டு இருக்க? என் பையனுக்கு என்ன குறைச்ச? உன் பொண்ணை பார்த்ததுல இருந்து அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்கான். ஏயா பொய்யெல்லாம் பேசுற, ரெண்டு காலில தான் நிக்கிறான். பாரு, இந்த கிண்டல் கேள்வி எல்லாம் வேணாம். இப்ப நீ என்ன சொல்ற? நீ இனிமே ஒண்ணும் சொல்ல முடியாது. தலகி, தலகி, thank you.
ஜானகி? யார் ஜானகி? ஜானகி யாரு? ஏன் இப்படி பாக்குறே? நீ யாரு? தானா? மை காட். சார், நீங்களே ஒரு டாக்டர். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு மென்டல் டாக்டர் சைக்காலஜிக்கல் டிசார்டர். அவங்களே உடனே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடுங்க. இல்ல டாக்டர், என் மனைவி ஒரு மென்டல் பேஷண்ட்னு யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பா என் மாமனாருக்கு தெரியக்கூடாது. அவளுக்கு ஆறாங்களோ அத்தனையும் நான் வீட்டுல செய்து கொடுக்கறேன். யாராவது ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டரா சொல்லுங்க. சமீபத்துல இந்த ஊருக்கு ஒரு மென்டல் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க ஒரு லேடி டாக்டர், பேரு லதா. இந்தாங்க அவங்க அட்ரஸ், நீங்க அவங்களை மீட் பண்ணலாமே. தேங்க்யூ டாக்டர். Yes, come in. வாங்க உட்காருங்க. Thank you. Please sit down. இந்த இடத்துல உன்னை மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான். எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? பண்ணிக்கல. ஏன்? அது இருக்கட்டும். உங்க மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க? அது விஷயமா தான் உன்னை பாக்கலான்னு வந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல அவ சுய புத்தி இழந்துட்டான். My God! Hey! Kudri! Hey, Kudri! Kudri! Hey, Chalagi! Kudri! Chalagi! Chalagi! Enna idu? Yaar idu? Avanga doctor. Ayyo! Naan vandhu padi maaten! Va! Chalagi! Chalagi! Ninga kumara. Idha paarma. Naan doctor nu. Nee noyaliyum illa. நல்ல பொண்ணு, நீ ஜனமும் இங்க வா. நம்ம ரயில்வே ஏட்டவனால ஓகே, இப்ப பேசாம படுத்துக்கணும். உட்காரு, படுத்துக்கோமா. நாளைக்கு வரேன். சரி. குட் ஈவினிங் டாக்டர். நீயா? எங்க இந்த ஊர் பக்கம்? இந்த ஊர்ல கொஞ்சம் வேலை இருந்தது. அப்படியே உன்னையும் பார்த்துட்டு என் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கலாம்னு வந்தேன். என்ன பொடி வச்சு பேசுற? என்ன பிடிக்கலேன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அந்த அழகுராணி, அவளுக்கு இப்ப பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு கேள்விப்பட்ட. அந்த பைத்தியம் ரொம்ப சீக்கிரத்துல துணியை கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா அலைய போகுது. டேய், மரியாதையா பேசு. அனாவசியமாய் குடும்ப விஷயத்துல தலையிடாத. அவ உன்ன கல்யாணம் பண்ணிட்டதாலே உன் குடும்பம், என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா என் குடும்பம். ரஸ்கல், கெட் அவுட். Yeah.
My God, Lata, Lata. Nurse, तू कहाँ से चोट? बैंडा डॉक्टर, बैंडा डॉक्टर, बैंडा, ना पढ़े की मटे, इनके पढ़े क्यों ना ग्रास ही वाला? हाँ ना डॉक्टर, उनका मने भी नोड़े न्याबोग हूँ. எப்படி ஒரு ஷாக்ல விட்டு போச்சோ அதே போல இந்த ஷாக்ல அந்த ஞாபகம் திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு டாக்டர் ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரி பழைய ஞாபகம் திரும்பி வந்து அவங்க குணமாயிட்டா இந்த விஷயத்தை நீங்க அவங்களுக்கு சொல்லவே கூடாது சொன்னா அந்த குற்ற உணர்வு அவங்களை நிரந்தரமா மனநோயாளி ஆக்கிடும் உங்க மனைவி கூட ஒரு விதத்துல எனக்கு உதவிதா செஞ்சிருக்காங்க நான் காலமெல்லாம் உங்க மடியில இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அது முடியல நான் சாகும் போதாவது உங்க மடியில இருக்கும்படி உங்க மனைவி பண்ணிட்டாங்க நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் இது இது लता பேசுறே இல்ல உங்க அம்மா மேல உள்ள பாசம் உன்ன அப்படி பேச வச்சிச்சு நாளையாவது நடக்க வேண்டியது நிறைய இருக்கு முதல்ல உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்து மாத்தறோம் எப்படி போக முடியும் அங்க தான் போலீஸ் காவல் இருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ ஏதாவது வண்டி ரெடி பண்ணு நான் ரெஸ்ட் பண்ணிக்கிறேன் சீக்கிரம் போ 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 ஜானியை காப்பாத்துறதுக்காக உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன் முதல்ல நீங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு போங்க நான் ஜானியை எடுத்துட்டு வந்துடுறேன் போங்க வாமா பிடி
எனக்கு மேல வர முடியாது, அப்படியே வந்தாலும் இது லிக்விட் மார்பைன், படிக்கட்ல ஊத்திருங்க, வழுக்கி விழட்டும், நான் வரேன். எல்லா படிக்கட்லயும் ஊத்து, வழுக்கி விழட்டும். ஊத்திடுற. எல்லாரையும் இதே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவோம். மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த போது இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில்
மனைவியை காட்டிக் கொடுக்க விரும்பாமலும் மனைவிக்கு அவர்தான் அந்த கொலையை செய்தார் என்கிற உணர்வு வரக்கூடாது என்பதற்காகவும் குற்றவாளி உண்மையை மறைத்திருக்கிறார். எனவே உண்மையை மறைத்ததற்கு குறைந்தபட்ச தண்டனையை குற்றவாளிக்கு வழங்க வேண்டும். அவர் ஒரு சிறந்த ஹார்ட் சர்ஜன் என்பதால் தண்டனைக்கு பதிலாக ஓராண்டு காலம் வாரம் 2 நாட்கள் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு அவர் இலவச மருத்துவ தொண்டு புரிய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. நீ மட்டுமா சந்தேகப்பட்ட குழந்தைக்கு கொடுத்தா சந்தேகப்பட்டாங்க. அது உங்க தப்பு இல்ல. யாரோட அதிகமா விரும்புறமோ அவங்க மேலதான் சந்தேகம் வரும். நடந்ததுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம். உன் கிழமையை தரப்பா நீ செஞ்ச. நீ செய்ய வேண்டியது இன்னொரு கிழமை பாடு. நான் ரெடி சார். நான் ஒண்ணு ரெடி இல்ல. ஏமா, அவர் எங்கிட்ட சொல்லு. நோ சாரி, இமீடியா மேரி.